வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இந்த வீடியோவில் டிநியூஸ் ஆர்பி எஸ்ஐ தேர்வுக்கு என்ன கட் ஆஃப் வரும், எவ்வளோ வரும் அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இந்த கட் ஆஃபை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, போன இயருக்கும் இந்த இயருக்கும் நான் டிஃப்ரெண்ட்டும் உங்களுக்கு சொல்கிறேன். போன இயரில் எவ்வளோ வேகன்சி இருந்துச்சுனும், இந்த இயரில் எவ்வளோ வேகன்சி இருந்துச்சுனும், எவ்வளோ கட் ஆஃப் வரும் அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ அதை பற்றி சொல்கிறதுக்கு முன்னாடி, நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி கொடுப்பேன், பெல் பட்டன் ஆன் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் நான் வீடியோ போட்டோம் அப்படின்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ இந்த கட் ஆஃப் இருந்தால் கண்டிப்பாக வந்துட்டு உங்களுக்கு வேலை கிடைக்கும் அப்படிங்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. ஸோ பிசி, பிசிஎம், எம்பிசி, எஸ்சி, எஸ்சிஐ, எஸ்டி இந்த கேட்டகிரியில் இருக்கவங்களுக்குலாம் எவ்வளோ கட் ஆஃப் வந்துச்சுன்னா, அதுலேயே ஆண்களுக்கு தனியாக, பெண்களுக்கு தனியாக, எல்லாருக்குமே தனித்தனியாக எவ்வளோ கட் ஆஃப் வருங்கிறதையும் நான் சொல்கிறேன். ஸோ இந்த எஸ்ஐ எக்ஸாமுக்கு வந்து அப்ளை பண்ணவங்க பார்த்திங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட ஒரு 186,610 பேர் வந்து இதுக்கு வந்து விண்ணப்பம் செஞ்சுருக்காங்க. ஸோ நேத்தியும் எக்ஸாமு, ஸோ இன்றைக்கும் எக்ஸாமு. நேத்தி எழுதுனால எக்ஸாமில் நிறைய பேர் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, எக்ஸாம் வந்துட்டு ஈஸின்னு அவங்க வந்து சொல்லலை, ரொம்ப கஷ்டம்னு சொல்லலை. ஓரளவு வந்துட்டு, அதாவது நல்லா படிச்சிருக்காங்க இல்லையா, ஒரு 5 வருஷம் 6 வருஷம் அந்த மாதிரி படித்தவங்களுக்கு வந்து ரொம்பவே ஈஸியாக தான் இருந்திருக்கும். ஸோ இப்போ வந்து 2 வருஷமாக 1 வருஷமாக படிக்கிறவங்களும் கொஞ்சம் அது வந்து டஃப்பாக தான் இருக்கும். ஏன்னா ஈஸின்னு சொல்ல முடியாது, அவங்க எக்ஸாம் எழுதினவங்களுக்கு தான் தெரியும் இல்லையா. ஸோ நிறைய பேர் சொல்லியிருந்தது வந்துட்டு எக்ஸாம் வந்துட்டு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அதனால் கட் ஆஃப் வந்துட்டு எந்தளவுக்கு உங்களுக்கு குறையுது அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஸோ இப்போ கொடுத்துருக்க கட் ஆஃப் வந்து நிச்சயமாக ரொம்பவே வந்து நான் கம்மியான கட் ஆஃப் தான் கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் வந்து 70க்கு வந்து எவ்வளோ மார்க் எடுக்கிறீங்க அப்படிங்கிறதும், ஸோ 70க்கு எவ்வளோ கட் ஆஃப் உங்களுக்கு வருது அப்படிங்கிறது தான் சொல்கிறேன். ஸோ 140க்கு மார்க் வந்து உங்களுக்கு குவஷ்ஷன்ஸ் அப்படின்னா, ஸோ அதில் வந்து கண்டிப்பாக 50% தான் ஒரு குவஷ்ஷன்ஸ்க்கு கொடுப்பாங்க. ஸோ அது எல்லாருக்குமே தெரியும். ஸோ அப்படி இருக்கிறச்ச வந்து அந்த 70க்கு நீங்கள் எவ்வளோ கட் ஆஃப் எடுக்கிறீங்க, ஒவ்வொரு கேட்டகரி வைஸாக எவ்வளோ எடுக்கிறீங்க, ஆண்களும் சரி பெண்களும் சரி எவ்வளோ எடுக்கிறீங்கிறத நான் சொல்கிறேன். ஸோ இதில் இருக்க கட் ஆஃப் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். ஸோ ஆண்களாக இருக்கட்டும் பெண்களாக இருக்கட்டும் எவ்வளோ கட் ஆஃப் இருக்குது அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். ஸோ இதில் ஃபஸ்ட்டு வேகன்சி பார்த்து 2022 பார்த்தீங்கன்னா 444 வேகன்சி வந்து கொடுத்துருக்குறாங்க இந்த எஸ்ஏ எக்ஸாமுக்கு. ஸோ போன டைம் வந்து ரொம்ப கம்மியான வேகன்சி, ஆனால் இந்த டைம் வந்து வேகன்சி வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது, 750 வேகன்சி கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த வேகன்சியை பேஸ் பண்ணி பார்த்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக கட் ஆஃப் வந்து, நான் சொல்கிற கட் ஆஃப் வந்து இதுதான் மினிமமாக இருக்கிறதுல ரொம்ப ஆவரேஜான கட் ஆஃப் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். இதுக்கு மேலே வந்து குறையிறதுக்கு வாய்ப்பு இல்லை, ஆனால் இதுக்கு மேலே இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்படி இன்க்ரீஸ் ஆனால் கூட நான் கொடுத்துருக்க கட்டாக விட ஒரு 2 மார்க் வந்து உங்களுக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இதில் ஃபஸ்ட்டு வந்து ஆண்களுக்கு பாருங்கள், ஜென்ரல் டர்னுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 58 கட் ஆஃப் மார்க் வந்து உங்களுக்கு வந்து 58 இருக்கணும். பிசிக்கும் பார்த்தீங்கன்னா 58 தான். ஸோ பிசிஎம் பார்த்தீங்கன்னா 57.5 கட் ஆஃப் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. எம்பிசிக்கும் டிஎன்சிக்கும் பார்த்தீங்கன்னா 58 தான். எஸ்சிக்கு பார்த்தீங்க அப்படின்னா 57, இதுவே எஸ்சிஏக்கு பார்த்தீங்க அப்படின்னா 55, எஸ்டிக்கு பார்த்தீங்கன்னா 56.5, இது வந்து ஆண்களுக்கு. ஸோ இதுவே பெண்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா கட் ஆஃப் ஜென்ரல் டர்னாக இருந்தீங்கன்னா 55, பிசியாக இருந்தீங்கன்னா 55, பிசிஎம்க்கு 50, எம்பிசிக்கும் டிஎன்சிக்கும் 55, எஸ்சி பார்த்தீங்கன்னா 54, எஸ்சிஏக்கு பார்த்தீங்கன்னா 52, எஸ்டிக்கு பார்த்தீங்கன்னா 53. ஸோ இந்த கட் ஆஃப் மாத்தாலே தெரியும் இருக்கிறதுலே ரொம்ப ஆவரேஜான, அதாவது எவ்வளோ கட் ஆஃப் வருமோ அதை தான் உங்களுக்கு நான் அதில் கொடுத்துருக்குறேன். ஸோ எல்லாமே அனலைஸ் பண்ணி தான் உங்களுக்கு நான் கட் ஆஃப் போட்டிருக்கேன். போன இயருக்கும் இந்த இயருக்கும் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு நல்லாவே தெரியும். நீங்கள் கேட்கலாம், ஏன் இவ்வளோ ஒரு கட் ஆஃப் கம்மியாக கொடுத்துருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்கலாம். ஸோ போன இயருக்கு பார்த்தீங்கன்னா வேகன்சியை பொறுத்த வரைக்கும் 444 வேகன்சி தான் கொடுத்துருக்காங்க. இந்த இயருக்கு பார்த்தீங்கன்னா 750 வேகன்சி கொடுத்துருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இந்த கட் ஆஃப் வரதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸோ அவரேஜாக தான் உங்களுக்கு கட் ஆஃப் கொடுத்துருக்கேன். இதை விட இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா 2 மார்க் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகும். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா ஜென்ரல் டர்னாக இருந்தீங்கன்னா 58 இருக்கா, ஸோ இதுவே 2 மார்க் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா உங்களுக்கு வந்து 60 கட் ஆஃப் வரும். பிசிக்கும் அதே போல் 60 தான் வரும். இதே பெண்களில் ஜென்ரல் டர்னுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 55 இருக்குது. ஸோ இதுவே 2 மார்க் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா 57 வரும், பிசிக்கும் 57 தான் வரும். ஸோ அதே போல் ஒவ்வொரு கேட்டகரி வைஸும் ஒரு 2 மார்க் வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்போ கட் ஆஃப் வந்து 2 மார்க் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஒரு சில பேர் சொல்லுவீங்க, எக்ஸாம் வந்து ஈஸியாக தான் வந்துச்சு, அப்போ வந்து கட் ஆஃப் வந்து இதை விட இன்னும் கம்மியாகும் அப்படின்னு சொல்லிட்டு. சைக்காலஜியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ட்விஸ்டடாக தான் கேட்டிருக்காங்க. ஸோ அது வந்து எக்ஸாம் எழுதினவங்களுக்கு தான் அதோட இது தெரியும். ஸோ எல்லாருக்குமே அது தெரியாது. ஸோ இதில் வந்து கட் ஆஃப் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் இல்லையா, இந்த கட் ஆஃப் பாருங்கள். இந்த கட் ஆஃப் கண்டிப்பாக இந்த அளவுக்கு தான் கட் ஆஃப் வந்து நிச்சயமாக போடுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸோ வீடியோவில் வந்து நான் முழுசாக உங்களுக்கு தகவல் என்ன அப்படிங்கிறத சொல்லிட்டேன். கட் ஆஃப் எப்படி வரும், எவ்வளோ வேகன்சி கொடுத்துருக்காங்க, எவ்வளோ பேர் அப்ளை பண்ணியிருக்காங்க, டீட்டெயில் மொத்தமாக நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட் அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் மறக்காங்க கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவுக்கு லைக் போட்டுக்கோங்க, மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.